வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான ஜோதிட முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றேன் இதுவரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எது சாதகமான நட்சத்திரம் அப்படிங்கிறத இதுவரை பதிவிட்டதில்லை முதல் முதலாக பதிவிடுறேன் அதாவது கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூஷம் நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம் அதாவது கிருத்தி நட்சத்திர அன்பர்கள் பூஷம் நட்சத்திரம் அன்று திருப்புறம் குன்றம் சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் அதே மாதிரி அந்த திருக்கோவிலுக்கு ஆடு வாங்கி தானம் கொடுப்பதும் முருகனுக்கு அபிஷேகம் ஆடு தானம் பண்ணலாம் பண்ணுனா அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி அரச மரம் இருக்கு இல்லையா அதுக்கு மஞ்சள் நீர் தெளிப்பது என்னால் அவ்வளோ தூரம் திருப்பரங்குன்றம் போக முடியாது அப்படின்னா பூசம் வந்து அரச மரம் அப்போ இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பூச நட்சத்திரம் அன்று அரச மரத்திற்கு மஞ்சள் நீர் தெளிப்பதே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதே மாதிரி அரச மரத்து இளைய பூச நட்சத்திரம் அன்று பறித்து அதை காய வச்சு பூஷம் நட்சத்திரம் அன்று லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உண்டாக்கும் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்